வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயர் திரு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சேற்றில் மனிதர்கள். இந்த நாவல் பாரதிய பாஷா பரிசித் பரிசு மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 12. சினிமா முடிந்து வருகையில் லேசாக தூற்றல் விழுகிறது. பஸ் நிறுத்தத்தில் வந்து ஒரு டீ குடித்துவிட்டு மிட்டாய் கடையில் சேவும் மல்வாவும் வாங்கிக் கொள்கிறான். மீதி 4 ரூபாயை மடித்து பையில் தனியாக வைத்துக் கொண்டு பஸ்ஸுக்காக காத்து நிற்கிறான். எங்க இந்த பக்கம் வடிவ? தேவுதான் நிற்கிறான், சர்ட்டும் சாராய் போட்டு கொண்டு, கையில் ஒரு தோல் பையுடன். ஆமாங்க, தலைவருக்கு உடம்பு சரியில்லை, கால வீக்கம், கூட்டியாந்து ஆஸ்பத்திரியில காட்டிப்பட்டு வீட்டுக்கு போறேன். பஸ் 6 மணிக்கு வரும். நீங்களும் ஊருக்கு தானங்க சாரு? தேவு சிரிக்கிறான். என்ன என்ன போய் சாரு மோருன்னு கூப்பிடுற? நீயும் நானும் ஒன்னா படைச்ச தோழர்கள் தானே, தேவனே கூப்பிடுறது. அது எப்படிங்க? நீங்க ஒசரத்துக்கு போயிட்டீங்க, நான் தான் படிக்காம ஏற புடிச்சிட்டேன். வடிவுடன் அவனும் சிரிக்கிறான். அப்ப நீ தானே ஒசத்தி? ஏரின் பின்னால் தானே உலகமே. உங்களை போன்ற தொழிலாளிக இல்லைன்னா ஏது மத்த வளம் எல்லாம்? அது சரி, அது உண்மைதான். ஆனா யாருங்க அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க? படிச்சு அழுக்கு ஒட்டாம வேலை செய்யறவங்க யாருங்க எங்களை மதிக்கிறாங்க? அது யாரோட தப்புன்னு நினைக்கிற? உங்களோட தப்பு தானே? என்னது, எங்க தப்பா? ஆமா, வெறுமன கூலிய ஒசத்திட்டாங்கன்னா கம்முன்னு பேசாம இருந்துடுறீங்க. பின்ன என்ன செய்யறது? பாரு பாரு, உங்களுக்கு இன்னும் என்ன இல்லைங்கிறது கூட பிரத்தியாந்தா சொல்ல வேண்டியிருக்கு. அது சரி, உன் தலைவரு மகளை கூட்டிட்டு போனாரே அன்னைக்கு, சீட்டு கிடைச்சதா? வடிவு உதட்டை பிதுக்குகிறான். எங்க எங்க, அது என்னமோ 2000 ரூபாய் கட்டணுங்கிறாங்களாம். உள்ளுக்குள்ளே ஏதோ கரசர புற சொல்லு. அவருக்கு கால்ல ஏதோ குத்தி காய்ச்ச கடுப்பு, எந்திரிக்கிறதே இல்ல. இந்த பொண்ண பாருங்க, குரலை தாழ்த்தி கொண்டு சுற்றும் முற்றும் பார்க்கிறான். நேத்து காலமே எங்கையோ ஓடிடுச்சு, உடையாறு வீட்டுக்கு போச்சேன். நாங்க என்ன போய் வீரமங்கலத்துல விசாரிச்சுட்டு வான்னு சொன்னாங்க, அங்க போனா அங்க இல்ல. நமக்கு எதுக்கு வம்பு? அவங்க சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆக பொண்ணு இப்ப வந்திருக்குதோ என்னமோ. அவன் புருவங்களை நெரித்து கொண்டு நிற்கிறான். அவர் மகன் மெட்ராஸ்ல இருக்காருல, அங்க போயிருக்குமா இருக்கும். அது என்னன்னு தெரியல, மகன் கூட சரியில்லைங்க. அதற்குள் பஸ் வருவது தெரிகிறது. இருவரும் ஓடிப்போய் இடம் பிடிக்கிறார்கள். முன் வரிசையில் கௌரவமாக தேவுவின் அருகில் அமரும் போது வடிவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவன் கையை அமர்த்தி விட்டு அவனே சீட் எடுக்கிறான். என்னத்துக்குங்க நீங்க சீட் எடுத்துக்கிட்டு? பரவாயில்லை, நான் உனக்கு சீட் எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். புன்னகை. கருப்பு கூட உதந்து பய எப்படி இருக்கிறான்? படித்தவன் தன் இனத்தானை ஒதுக்குவதை தான் வடிவு கண்டிருக்கிறான். கோபு நின்ற இடத்தில் கூட நிற்காமல் போவான். வாடா போடா என்று எவ்வளவு துச்சமாக பேசுவான். ஏன் சட்டக்கூலி கொடுக்க கூடாது என்று நின்றான். மருள் நீக்கி வரும் வரை அவன் எதுவும் பேசவில்லை. அங்கே இறங்கி நடக்கின்றனர். வரப்பின் குறுக்கே நடக்கையில் திடீரென்று, ஆமா, அந்த அய்யனார கொள்ள விவகாரம் அதற்கு ஒன்னும் பண்ணலையா என்று கேட்கிறான். என்ன பண்றதுங்க, அவனுங்க பக்கம் எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க, கொடி பிடிச்சு போராடுவோம். போலீஸ் வந்தா அடிச்சு உள்ள தள்ளுவானுவ. ஒண்ணு இல்லாமலேயே இவனுவ சந்தேக கேசனை புடிச்சிட்டு போயி வாக்கரிசி வாங்கிக்கிறானுங்க. உங்க சங்கம் பின்ன என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கூலி வசந்திருக்குல்ல? அது சரிதான், இருந்தாலும் பல உரிமைகளை விட்டு கொடுத்துறோம். சின்ன சின்ன பிரச்சனை போல தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் கூட்ட இதுதான் உதவி செய்யும். அது சரிதாங்க, இப்ப கூட காலம குடிசையை பேத்துடுவனு பூசாரி வந்து பயமுறுத்திட்டு போறான். முதலாளி புதுக்குடியில போய் படுத்துட்டாரு. குபீரென்று தேவு சிரிக்க தொடங்கி அடக்கிக் கொள்கிறான். என்னங்க? இல்ல, நீ முதலாளின்னு சொன்னதும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இவனுக்கு வெக்கமாக இருக்கிறது. முதலாளின்னு கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சுங்க. நம்ம இனத்துல சொந்தமா 5 மா வச்சுட்டு ஒரு தலைவரா இருக்கிறவரை நாம முதலாளின்னு கூப்பிடுறது கௌரவம் தானுங்களே? இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. நம்ம ஜனங்களுக்கு தாங்க ஒரு முதலாளியா மிராசா ஜமீனா இருக்கணும். நமக்கு கீழே 4 மனுஷங்க கை கட்டி சேவகம் பண்ணணுங்கிற உணர்வு ரத்தத்தோட ஊறி போயிருக்கு. பொதுவுடைமை சித்தாந்தம் எல்லாம் பேசி ஊர்னப்ப கூட தனக்குன்னு வர்றப்ப இந்த மனுஷங்க பொஞ்சாதையனும் குறைந்தபட்சமாவது அடிமையா நினைச்சு அதிகாரம் பண்ணாம இருக்கிறது இல்ல. தாங்க ஒரு உடைமையாளராக இல்லாத நிலைதான் சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாம்.
தலைவனை விமர்சனம் செய்வது என்பது ஒத்துக்கொள்ள முடியாத வரம்பாக ஊறி போகிறது. எனவே வடிவு அவன் பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்களும் எத்தனை வருஷமா உழைக்கிறீங்க? உங்க அப்பாரு அடிதடி சிறைவாசம்னு எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பாரு. இன்னும் புரிஞ்சா நிலம் சொந்தமா வச்சுக்க முடியல. இவனுங்க கோயில் இல்ல சாமி இல்லைன்னு சொல்றப்ப நீங்க கும்பிடக்கூடாது ஏத்துக்கணும். இவங்க சாமி கும்பிடணும்னு சொல்றப்ப நீங்க குடிசைய தூக்கி நடுவில் நிக்கணும். அது சரி, முன்ன ஸ்கூல் கட்டணும்னு உங்களை குடிசைகளை தூக்கிட்டு போய் கோயில் பக்கத்துல அவங்க தானே போட்டுக்க சொன்னாங்க. அப்ப வெள்ளாள தெருவு பக்கத்திலயோ அக்கரகாரம் பக்கத்திலயோ உங்க நாலஞ்சு பேருக்கு இடம் கொடுக்க கூடாதா? பர பையனா ஊருக்கு வெளியே தான் இருக்கணும்னு இப்பவும் நினைக்கிறாங்க இல்லையா? இத்த கேக்க உங்களுக்கு தெரியலையே. வடிவு ஒரு வியப்புடன் தேவுவின் சொற்களை ஏற்கிறான். நியாயந்தாங்க, இப்ப கூட அக்கரகாலத்துல பல வீடுகள் பால் அடைஞ்சு கிடக்கு. ஆத்தோர வரையிலும் எத்தனை கொள்ளைங்க நீண்டு பாலாகி கிடக்கு. அங்க போய் குடிசைய போட்டுக்க இடம் கொடுப்பாங்களா? மறுபடியும் ஊருக்கு வெளியில இன்னும் தள்ளி ஆத்துக்கு அக்கறையில சட்டியை தூக்கிட்டு ஓடணும்னு தானே சொல்றாங்க? வடிவு வெளிப்படையாக கேட்கவில்லை, ஆனால் உள்ளே சலனமடைகிறான். என்ன பேசாமல் இருக்கிற வடிவு? புரட்சி கொண்டாருன்னு எங்கப்ப உங்கப்ப உங்க தலைவரோட அப்ப எல்லாம் அடிபட்டாங்க. சாவுக்கு அஞ்சல. அம்மா மருக எல்லாம் போலீஸ்காரனுவ அவனும் இவனும் மான குளிச்சு சுமை சுமக்க வச்சாந்தையும் பொறுத்துக்கிட்டாங்க. ஆனா எல்லாம் அடங்கி போச்சு. கொடுத்த விலையெல்லாம் வெத்து கருகாயிருச்சு. நினைச்சு பாரு. வடிவுக்கு சுருக்கென்று உரைக்கிறது. புரட்சி என்ற சொல்லை பற்றி வடிவு நிறைய கேட்டிருக்கிறான். அவர்கள் சங்கத்தின் கோஷமே அந்த உயிர் சொல்தான். உச்சவரம்பு போராட்டம், கூலி உயர்வு போராட்டம், விலைவாசி போராட்டம், நிலப்பட்டா போராட்டம் என்று எத்தனையோ போராட்டங்களில் அவனுடைய அப்பன் ஏன் அம்மா கூட கலந்து கொண்டு சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். 6 மாசம் 4 மாசம் என்று போவதும் வக்கீல் கோர்ட்டுக்கு வந்து அலைவதும் அவனுடைய வாழ்க்கையில் சாதாரணமாகி பழகி போய்விட்டது. ஆனால் பெரும்பாலும் அவன் அந்த சமயத்தில் நிலத்தை பார்த்து கொள்ள தங்கி விடுவான். இப்போது சில நாட்களாகத்தான் சில்லறை சச்சரவுகளில் சிக்கிக்கொண்டு காவல் நிலையங்களை பார்த்து வருகிறான். சில மாதங்களுக்கு முன்பு இப்படித்தான். ஒரு நாள் சாயங்காலம் குடித்துவிட்டு தெம்மாங்கு பாடிக்கொண்டு போனான். நடவு உழவு எதுவும் இல்லாத நாட்கள். உளுந்து பயிர் பிடுங்கிய பின் தரிசாக கிடந்தன. இவனுக்கு அன்று காலையில் கொஞ்சம் காசு கிடைத்திருந்தது. லீவுக்கு வந்திருந்த ஐயர் மகன் கொடுத்திருந்தான். அஸ்தமங்கலத்துக்கு சினிமாவுக்கு போவதாக எண்ணிக்கொண்டு புற காவல் நிலையத்துக்கு முன்பு சென்று கொண்டிருந்தான். ஐயர் மகன் சிவப்பு கட்ட போட்ட புதிய தேங்காய் பூத்துவாலை ஒன்றை அவனுக்கு கொடுத்திருந்தான். அதை தலையில் சுற்றி கொண்டிருந்தான். ஏட்டி அவனை ஒரு குச்சியால் ஒரு தட்டு தட்டினார். ஏண்டால என்ன சமாச்சாரா, எங்களா வந்து ஆட்டம் போடுற என்றார். அப்போது இம்மாறி பப்ளிக்காக கள்ளுக்கடைகள் திறந்திருக்கவில்லை. தோப்பில்தான் ஊரில் விற்பார்கள். ஆனால் எல்லோரும் குடிப்பதுதான் அப்போது அவனை பிடித்ததற்கு காரணம் என்று நினைத்தான். இல்ல சாரு என்று குளறினான். ஏட்டு அவன் தலை துண்டை பற்றி இழுத்தார். என்னடா சேப்பு துண்டு போட்டிருக்க, காமநாட்டி பயலே என்று திட்டி முதுகில் 4 சாத்தினார். ஐயோ இல்லைங்க, குடிச்சிட்டு ஸ்டேஷன் முன்னாடி வந்து ஆட்டம் போடுறியாடா, என்ன தைரியண்டா உனக்கு? இல்லங்க சாரு, இல்லைங்க, தெரியாம வந்துட்டேன். ஏண்டால சேப்பு துண்டுலாம் போட்டிருக்க? புரட்சினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியும் சாரு, புரட்சினா ஜாஸ்தி கூலி வரும், நல்லா இருப்போம், அதுக்குத்தான் போராடுறோம். அட போடா முட்டா பயல, ஓயி உன் தலைவன்கிட்ட கேளு என்று புதிய துண்டை உருவி கொண்டு அவனை விட்டார். அன்று வந்ததும் முதல் வேளையாக சண்முகத்திடம் புரட்சினா என்ன முதலாளி, சரியா சொல்லுங்க என்று கேட்டான். சண்முகம் நடந்த விவரத்தை கேட்டுவிட்டு அவனுடைய கபடமற்ற தன்மைக்கு சிரித்து கொண்டார். நீ முதலாளின்னு கூப்பிடக்கூடாது முதல்ல. புரட்சி என்றால் என்ன என்று தலைப்பிட்ட சிறு புத்தகத்தை கொடுத்தார். எளிமையா எழுதியிருக்கு பாரு, படிச்சு தெரிஞ்சுக்க, நான் வந்து கேட்பேன் சொல்லணும் என்றார். இவனுக்கு படிக்க வணங்குவதில்லை. எழுத்து கூட்டி அந்த சிறு பிரசுரத்தில் 4 பக்கங்கள் படித்தான். பிறகு அப்படியே போட்டு விட்டான். அது மறந்தே போயிற்று. தேவு அவன் வழிக்கு பிரிந்து போகிறான். வடிவு முதலாளியின் வீட்டுக்கு வருகிறான். வீடே ஓய்ந்து கிடக்கிறது. அம்சுவும் லட்சுமியும் கன்னத்தில் கை வைத்த வண்ணம் உட்கார்ந்திருக்கின்றனர். கிழவன் படுத்து கிடந்தான். கிழவியை காணவில்லை. பைத்தியக்கார பயல் உள்ளே கதவை தட்டி ஊளையிடுகிறான். காந்தி வரலீங்களா? 6 வடிவா, முதலாளி வரல, அவக 2 நாள் தங்கி ஊசி போட்டுக்கிடணுமா, நீரு ரத்தம் பரிசோதனை பண்ணிருக்காவ, இந்தாங்க பூச்சி மருந்து, உள்ளர வாங்கி வையுங்க. சட்டைப்பையில் கைவிட்டு அவர் கொடுத்த பணத்தில் மீதி சில்லறையையும் பூச்சி மருந்து பில்லையும் எடுத்து கொடுக்கிறான். ஐயர் வீட்டுக்கு போனாங்களா, சக்கார் ஆஸ்பத்திரிக்கு போனாங்களா? ஐயர் வீட்டுக்குத்தான். ஏண்டா
புதுக்குடிக்கு சினிமாவுக்கு போனதாவா உடையாறு சொன்னாரு? ஆமா, நீ காந்தி வந்துச்சான்னு கேக்கலையா? நான் எல்லாரும் எங்கண்ணே சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாரு. சரி, காந்தியும் போயிருக்கும்னு சொன்னேன். மக்கு பயங்கிறது சரியாதே இருக்கு. லட்சுமி முணுமுணுத்து கொண்டு உள்ளே போகிறாள். சொல்ல தெரியாமல் சங்கடம் செய்கிறது. இந்த பெண் அத்துமீறி ஓடிவிட்டாளா? வடிவு அங்கே பிறகு தாமதிக்கவில்லை. நிலவு எழும்பும் காலம்தான். எனினும் நீர்ச்சாரல் விசிறும் மேக கூட்டத்தில் நிலவின் கவர்ச்சி இல்லை. எதிரே வருபவர் முகம் விளங்காத மங்கள். மருதனும் பொன்னனும் குடித்து விட்டு அதே குரலில் கூலி பிரிவில் சச்சரவு செய்து கொண்டு வருகின்றனர். அவன் விரைந்து குளம் சுற்றி போகிறான். ஏதோ நடவாதது நடந்திருப்பது தெரிகிறது. அங்கே ஒரு பஞ்சாயத்து விளக்குண்டு. கோயில் வாசலில் மணல் இறங்கி இருக்கிறது. சவுக்கு தடைகள் இறங்கி இருக்கின்றன. இடுப்பில் பட்டை வேட்டியும் கழுத்தில் உத்திராட்சமுமாக பூசாரி நிற்கிறான். மணிக்காரர், மூளையான், பின்னே ஐயோ அவர்கள் வீடு, குடிசை என்னாச்சு? முட்டு முட்டாக அரைச்சுவர்கள் மட்டுமே மானம் குலைக்கப்பட்ட நற்குடி பெண்கள் போல் நிற்கின்றன. பஞ்சமி செய்வது அறியாமல் நிற்கிறாள். அவளுடைய தாய் காளியாயி மாரியாயி எல்லோரையும் கூவி அழைத்து அக்கிரமத்தை பார்க்க சொல்லி முறையிடுகிறார். போலீசை வைத்துக் கொண்டு பிரிக்க சொன்னார்களாம். அப்பன் மூங்கில்கள் பொடித்த கீற்று எல்லாவற்றையும் பிரித்து கொண்டிருக்கிறான். அம்மாவாசி கட்டுக்கட்டாக தூக்கிச் செல்கிறான். குஞ்சுகள், குழந்தைகள், ஆடு, கோழி, நாய், குட்டி, பானை, முரம், உரல், உலக்கை என்று அவன் கண்முன் அனாதியாக கிடக்கின்றன. தூங்கும் எரிமலையை ஏற்கனவே தேவு தொட்டு பார்த்திருக்கிறான். இப்போது அது புகையையும் குழம்பையும் கக்குகிறது. வசையும் குரலும் மூர்க்கமாக பாய்கின்றன. யாராவேன் எடுவட்ட பைய எங்க ஊட்ட பிரிச்சது? கொடி ஏறிய அவரை தரையில் வீழ்ந்து புலம்புகிறது. படல் கட்டி இவர்கள் குடிசையை சுற்றி புதியதாக வளைத்திருந்தார்கள். அதை அகற்றவில்லை இன்னும். உடம்பில் இருக்கும் சாரம் அனைத்தும் நடந்தும் ஓடியும் வெட்டியும் கொட்டியும் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நிம்மதியாக படுக்க உட்கார்ந்து பசியார அடிநிலம் சொந்தமில்லை, உரிமை இல்லை என்று உரைத்து சொல்கிறார்கள். இந்த மண்ணை தவிர அவர்களுக்கு வேறு பாத்தியதை கொண்டாட எதுவும் நெருக்கமில்லை. பல்லை குத்தி கொண்டு விருத்தாச்சல பிள்ளையும் நெருக்கிறார். எங்க இது நியாயமா இருக்கா உங்களுக்கு? வாழ்றவங்க ஊட்டு பிரிச்சு போட்டுட்டு சாமி உங்களை கும்பிட சொல்லிச்சா? அந்த சாமிக்கு கண் இல்லையா? யாராது வடிவு பையன் வந்துட்டானா? என்னடா பேச்சு தடிக்குது? ஆமா, தடுக்குதான் தடுக்கும். வாழ்றவங்க குடிய பேத்து மானம் குலக்க சொல்லிச்சா உங்க சாமின்னு கேட்டேன். வரப்பயலுக்கு வந்த திமிர பாத்திகளா? ஏண்டா நீங்க கோயில் நிலத்துல இருந்துகிட்டு கண்ட மாமிசத்தை உரிச்சு போட்டுக்கிட்டு அக்கிரமம் பண்றதும் இல்லாம நாக்கு மேல பல்ல போட்டு எதிர்த்து வேற கேட்க வந்துட்ட? போனா போதுன்னு இத்தினா விட்டதுக்கு எங்க புத்திய சொல்லணும். நடவு வேலையெல்லாம் ஆன பிறகு நாங்களே போயிட்டுறோம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்குன்னு இப்ப புள்ளையும் குட்டியுமா நிக்க வச்சுபிட்டு ஊட்ட பிரிச்சா நியாயமான்னு தான் கேக்குறேன். நாங்களும் உங்களை போல மனுஷங்க தானே? உங்க ஊட்டை இப்படி பிரிச்சு போட்டா சும்மா இருப்பீங்களா? கேட்டீங்களா இந்த திமுரு பிடிச்சவன் வாதாடுறத? ஏண்டா உங்க தலைவன் கிட்ட 6 மாசத்துக்கு முன்னமே நோட்டீஸ் கொடுத்து அப்பப்ப சொல்லிக்கிட்டே வந்தேன். மரியாதையா பிரிச்சுட்டு போனீங்களா? சாமிக்கு விழா எடுக்கிறதுனா அதுக்குன்னு 4 நட்சத்திரம் இல்லையா? உங்க இட்டத்துக்கு தள்ளி வைக்கிறதாடா முட்டா பயல. 10 வருஷமா ஒண்ணுமே செய்யாம தள்ளி போட்டீங்களே, ஆற கேட்டீங்க அதுக்கு? எதிர்த்து எதிர்த்து கேக்குற நீ மூஞ்சி முகர பேந்து போடும். என்னடா துள்ற, நீ சொல்லியாடா நாங்க சாமி கும்பிடணும்? குப்பன் வந்து மகனை பின்னுக்கு தள்ளுகிறான். நாங்க காலி பண்ண மாட்டோம்னா சொன்னோம். முதலாளிக்கு உடம்பு சரியில்லாமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. இப்ப நடவு உழவுன்னு போனாதான் எங்களுக்கு 2 காசு கிடைக்கும்னு நியாயமா சொன்னோம். நீங்க இப்படி கிடுக்கு புடியா வந்து பிரிக்க வச்சிட்டீங்க. ஆமா, அப்படி சொன்னா தானே நீங்க பிரிப்பீங்க? எல்லாருமா சேர்ந்து கொடியை தூக்கிக்கிட்டு போராட்டம்னு கிளம்புவீங்க. ஏல நீங்க இன்னைக்கிட்ட நியாயமா நடந்திருக்கீங்க. வெட்டுறதும் குத்துறதும் அழுறதும் துள்ளுறதும் ஊரையே நாசம் பண்ணி போடுறீங்க. உங்களுக்கே நியாயம் இல்ல, இங்க நியாயம் கேட்க வர்றீங்க. போங்கடா. இதை கேட்டதும் வடிவு திமிருகிறான். ஏல ஏல சும்மா இருடா, அவங்க கைய இப்ப மேல இருக்கு. இப்ப எதுவும் கோபத்துல செஞ்சுபிட்டா இவனுகளே 4 பக்கமும் படப்ப கொளுத்திபிட்டு நாம செஞ்சோன்னு ஜெயில கொண்டு போய் வைப்பானுவ. இப்ப நாம ரவிக்கு முதலாளி வீட்டுல போய் ஒண்டிட்டு பொழுது விடிஞ்சு ஏதா வச்சு பண்ணுவோம். அம்மாசி என் மனைவி கர்ப்பிணி. மற்றவர்கள் காலையிலேயே இந்த நெருக்கடி வந்ததும் கூட்டை பிரித்து கொண்டு ஆற்றுக்கு அக்கறை சேர்ந்து விட்டார்கள். குப்பன் உழவுக்கு போய்விட்டு பிற்பகலில் தான் திரும்பி வந்தான். பஞ்சமியை கண்டபடி ஏசினார்களாம். சீலையை பிடித்து இழுத்தானாம் ரங்கன் பயல். வடிவு உண்மையாகவே அவர்கள் கொள்ளைகளை நாசமாக்கி விட துடிக்கிறான்.
சண்முகம் இருந்திருந்தால் ஒரு படையை திரட்டி விடுவான் என்றே இவர்கள் அவர் இல்லாத நேரத்தில் இந்த அக்கிரம செயலை செய்திருக்கிறார்கள். எல்லாம் முதலாளி வீட்டு பக்கம் போயிடுங்க, காலமே பேசிக்கலாம். பழனி சோற்றுக்காக பசியுடன் அப்போதுதான் ஓடி வருகிறான். அவன் தலையிலும் சுமையை வைத்து அனுப்புகிறான் குப்பன். வாசற்படியில் கிழவி குந்தி இருக்கிறாள். வீட்டினுள் சிமினி விளக்கு எரிப்பது கூட தெரியாமல் மங்களாக இருக்கிறது. யமோ, இடுப்பில் பிள்ளையும் தலையில் பாய்ச்சுருளும் கோணியுமாக பஞ்சமி. வீட்டையெல்லாம் போலீஸ் வந்து பிரிக்க சொல்லிட்டாவோமா? லட்சுமி குரல் கேட்டு வெளியே வருகிறாள். அம்சுவும் எட்டி பார்க்கிறாள். குப்பன் எல்லாவற்றையும் விவரிக்கிறான். கேடு வந்துச்சுன்னா ஒரே முட்டாதான் வரும், என்னத்துக்கு தான் அழுவ? வடிவு வரிக்கொம்பு ஓலை எல்லாவற்றையும் கட்டி எடுத்து வந்து வீட்டுக்கு பின்புறத்தில் வைக்கிறான். இரண்டு ஆடு ஒரு கோழி எல்லாம் பின் தாழ்வாரத்தில் இடம் பெறுகின்றன. அன்று லட்சுமி அடுப்பு மூட்டி சோறு பொங்கி இருக்கவில்லை. இப்போது இந்த எதிர்பாராத விருந்தை சாக்காக்கி அம்சு அடுப்புவை பற்ற வைத்து உலை போடுகிறான். திண்ணை ஓரமிருந்த கலப்பை சாக்கு போன்ற சாமான்களை பின்புறத்தில் கொண்டு வந்து வாயிலின் மறுபக்கத்தில் குப்பனும் மாரியம்மாளும் பஞ்சமி எல்லாவற்றையும் ஒதுக்கி வைக்கின்றனர். வீட்டில் நிலவிய சோர்வும் சங்கடமும் அமைதியும் இந்த இடையூரில் நீங்குகிறது. நாகு பஞ்சமியின் குழந்தையை பார்த்துவிட்டு குதிக்கிறான். ஐயா பாப்பா கொள்ளா என்று கையை நீட்டி ஆர்ப்பரிக்கிறான். ஆமா, புள்ள ஒண்ணுதான் குறைச்ச. கிழவி முணுமுணுத்தாலும் பஞ்சமி அவன் மடியில் குழந்தையை வைக்கிறாள். சூடு பறக்க எல்லோருக்கும் அம்சுதான் சோறும் குழம்பும் வைத்து திண்ணையில் கொண்டு வந்து கொடுக்கிறான். அவளுடைய பாட்டின் விருத்தாச்சல பிள்ளை வகைராக்களை வசை பொழுந்து கொண்டே சோறு உண்ணுகிறார். லட்சுமிக்கு ஒரு கவலம் எடுக்க கூட மனம் இறங்கவில்லை. காலமே இருந்து ஒரு பருக்கை இல்லாம இருக்கிற என்னமா இது? கடிந்து கொண்டு இரண்டு வாய் உண்ண செய்கிறாள் மகள். குப்பன் சாம்பாருக்கு சோறு வைத்து கொடுக்கையில் வடிவு இன்னமும் சுமை சுமந்து கொண்டு வருகிறான். பணத்துண்டம் குந்தாணி எருமூட்டை என்று தட்டு முட்டுக்கள் வீடு குளிந்ததும் வளர்ந்து வருவது போல் நீள்கின்றன. இறுதியாக காத்திருந்து அம்சு அவனுக்கு சிறு விளக்கை வைத்துக் கொண்டு சோறு படைக்கிறான். அந்த இடிபாடுகளின் இடையிலும் அம்சுவின் முகம் எதிர்கால நம்பிக்கையாக உணர்வூட்டுகிறது. போதும் போதும் என்று அவள் முகத்தை பார்த்து கொண்டே அவன் மொழிந்தாலும் கையும் மனமும் வேறு கோணத்தில் பரபரகின்றன. பின் தாழ்வாரத்தில் ஆடு கோழி கூண்டு எருமூட்டை அடுக்கு ஆகிய தட்டுமுட்டுகளுக்கு இடையே பீடி குடித்து கொண்டு அவன் உட்கார்ந்திருக்கிறான். தூறலும் விழுகிறது. உழவு மாடு ஒரு கறவை வற்றிய மாடு கரைந்துவிட்ட சிறு வைக்கற்போர் அப்பால் எருக்கிடங்கு என்று கொள்ளையில் ஒவ்வொரு சதுர அடியும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாகு அறைக்குள் செல்ல மறுக்கிறான். லட்சுமி சிறிது நேரம் போராடி விட்டு கோடியில் அவன் அறைக்குள் தள்ளி கதவை சாத்துகிறான். பின்னர் நடு வீட்டு கதவையும் சாத்திவிட்டு அம்சுவும் லட்சுமியும் படுத்துக் கொள்கின்றனர். ராத்திரி காவந்தான் இருக்கணும். இந்த பயலுவ மாட்டை பத்திட்டு போனாலும் போவானுவ, வேற என்னமோ அடாவடிய செஞ்சாலும் செய்வானுவ. திரு திண்ணையில் முடங்கி கிடக்கும் அப்பனை தட்டி எழுப்பி பின்னால போய் இரு, நான் வயப்பக்கம் சுத்தி போயிட்டு வரேன், வேணும்னே மாட்ட ஆட்ட அவுத்து மேய சொல்லுவானுப. அம்சுவுக்கு உறக்கம் கொள்ளவில்லை. இந்த மலையிலும் தூரலிலும் கொழுந்து விட்டு எரியும் மேற்குடி பகையிலும் இருட்டில் இவன் ஏன் போக வேண்டும் என்று இருக்கிறது. எம்மோ அத்த, இப்ப போவேனான் சொல்லு. உனக்கு நடி அத்தினி கரிசன் அவனை பத்தி அவனவன் கவலைப்பட மாட்டானா? இல்லம்மா, ஊரு கிட்ட கிடைக்கையில இந்த ஆளு கோவத்துல ஏதானோ அடாவடியா பழி பாவத்துக்கு ஆளாராப்ல ஏதானோ செஞ்சிட்டா? லட்சுமிக்கு சுருக்கென்று தைக்கிறது. நேரம் பற்றாமல் இருக்கிறது. இவன் தன் கோபத்தை காட்ட அவர்களுடைய வயலில் மாட்டை விட்டோ மடையை அடைத்தோ வைக்கோலை நாசம் செய்தோ பழி வாங்கலாம் இல்லையா? தேன்கூட்டில் தீயை வைத்து ஓட்டி தேனை கவர்ந்து கொள்ளும் ஆதிக்கம் மனிதனை போல் இவர்கள் ஆள்கட்டு அதிகாரம் எல்லாம் உடையவர்களாக இருக்கின்றனர். இந்த குடிசை பெயர்த்தல் பிணம் தூக்க இடம் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தல் எல்லாம் கவனிக்கப்படாமல் போகாது. வரும் மாதம் சங்கத்தின் பெரிய கூட்டம் இருப்பதாகவும் பல பிரச்சனைகளை முன்வைத்து பெரிய போராட்டம் நடக்க இருப்பதாகவும் சண்முகம் சொல்லி இருக்கிறார். எனவே எதிராளி பலம் அறியாமல் இவன் ஏதேனும் செய்துவிட்டு நமது ஒற்றுமை பலம் சிதறிவிட வாய்ப்பு வரக்கூடாதே. லட்சுமி கதவை திறக்கிறாள். வடிவு, எழ வடிவு. சிமினி விளக்கை பெரிதாக்கி பார்க்கிறாள். குப்பன் சாம்பாறுதான் கோழி கூட்டிருக்கும் வரட்டி குவியலுக்கும் நடுவே சாக்கு விரிப்பில் சுரண்டு குருட்டை விடுகிறான். வாயிற் கதவை திறந்து திண்ணையில் பார்க்கிறார். என்னடி வடிவு பயல, வெளியில எங்கோ ராவுல போவேனான்னு சொல்லத்தான். அவன் ஆயப்பனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு நடி. தென்னை மரத்துல தேழு கொட்டி பனைமரத்துல நெறி எரிச்சான். பெரும்பண்ண மிராசுன்னு அந்த சிறுக்கி நினப்பு. கம்முனு கதவை சாத்தி விட்டு படு போயி. கிழவியின் எரிச்சல் புரிகிறது. இவளுக்கு இடம் கொடுத்தது மட்டுமில்லை, அம்சு சோறு வடித்து போட்டதும் பிடிக்கவில்லை. பொழுது உறக்கம் இல்லாமலே கழிகிறது.
இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.